விடாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே. வேழமுகத்தோனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வெற்றி வாழ்க்கை மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம், தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. இந்து மதம் அப்படின்னு சொன்னாலே அது சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் தான், அதாவது சூட்சமம் தான் இந்து மதம். இப்போ நம்ம பழனி கோயிலுக்கு போகிறோம், ஆண்டி குளத்தில் பழனி முருகரை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டி ஆகிடுவோம்னு அர்த்தம் கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, அது மாதிரி ஆண்டி குளத்தில் பார்த்தா சாயந்தரம் இருந்து அந்த ராஜ அலங்காரத்தையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அந்த அதோடைய தாத்பரியம் என்னென்னா, ஆண்டியாக இருக்கவன் ஒரு க்ஷண பொழுதில் ராஜாவாக மாற முடியும். அந்த முருகனை கும்பிட்ற பட்சத்தில் நீ வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, உனக்கும் அந்த மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கக்கூடியது தான் பழனி. அப்போது இதே போல் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆண்டாளெலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் பேசுகிறேன். நம்ம எல்லோருக்குமே யானை ரொம்ப பிடிக்கும். யானை பற்றிய விஷயம் அது. யானை வந்து ஒரு நாளைக்கு 190 கிலோமீட்டர் நடக்கக்கூடியது அது தேவைப்பட்டதுன்னா. ஆனால் நான் ஆவரேஜ் வந்து 30-40 கிலோமீட்டர் நடக்கும் ஒரு நாளைக்கு. வந்து அது 3-4 hours நடக்கும். மனிதர்களை விட 2 மடங்கு வேகமாக நடக்கக்கூடியது. நம்ம வந்து இப்போ நாலாம் 6 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறோம்னா 1 hour ஆகும், அது 12 கிலோமீட்டர் வந்துடும் அந்த 1 hour. ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பீரியட் அது. நீங்கள் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, அது 2 மணி நேரம் சாப்பிடும், சாரி 2 மணி நேரம் தூங்கும், 12-18 மணி நேரம் சாப்பிடும், 3-4 hours வாக்கிங். இதுதான் யானையுடைய ஜென்ரலான விஷயம். அந்த யானை சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200-250 கிலோ அது உணவு எடுத்துக்கொள்ளும். 100-150 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கும். 250 கிலோ சாப்பிடுதுன்னா 25% வந்து 10% 25% வந்து அதோடைய வெளியேற்றம் அப்படின்னு நடக்குது அப்படின்னும்போது, அந்த 25 கிலோவில் ஒரு 10% வந்து விதைகளாக வரும். அது இன்ஃபேக்ட் வந்து அந்த 10%ன்றது வந்து நம்ம கணக்கு போட்டோம்னா 300-500 விதைகள். அந்த 500 விதைகளில் வந்து அது எச்சமாக வந்து வெளியே வரும்பொழுது அதில் 100 விதைகள் வந்து மரமாக மாறிடும். ஒரு யானை ஒரு நாளைக்கு 100 மரத்தை உண்டு பண்ணிக்கின்றது. ஒரு மாதத்துக்கு 3000 மரங்கள், அதோடய வாழ்நாளில் 1,825,000 மரங்கள் அண்ட் அன் ஆவரேஜ் வந்து ஒரு யானையை வந்து மரம் நடுகின்றது. இது வந்து நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஃபிகர் நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம விநாயகரை கும்பிடுறோம். விநாயகரை கும்பிடும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம மரம் நடுறது பெரிய விஷயம் இல்லை. மரம் நடுற மிருகங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ கல்வாரியன்ற மரம் வந்து வெட்டப்பட்டது, டோடோன்ற பறவை இல்லாமல் போச்சு. இன்றைக்கி கொரோனா தலைவிரித்து ஆடுதுன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு அநீதியை இந்த இயற்கைக்கு நம்ம உண்டு பண்ணியிருக்கோம். அப்போது இந்த யானைகள்லாம் காட்டில் தான் இருக்கணும், கோயிலில் இருக்க யானையை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பிச்சை கொடுக்கக்கூடாது, அதுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடாது, அது அதது அதது இடத்துல தான் இருக்கணும். ரொம்ப குறிப்பாக நான் யானை மாதிரி வந்து உழைக்கணும், குறைவாக தூங்கணும், யானை மாதிரி சாப்பிட்லாமன்னா யானை மாதிரி நடக்கணும். நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா யானை மாதிரி சாப்பிட்லாம், தவறு கிடையாது. அப்போது நம்ம ஒரு பிள்ளையாரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியணும்னா, நமக்காக வாழக்கூடாது, பிறருக்காக வாழுங்க. இப்போ இன்றைக்கி இந்த பூமி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் நம்மளாம் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் யானை மட்டும்தான். ஸோ இந்த யானை நீங்கள் எப்போல்லாம் வந்து விநாயகரை வணங்குறீங்களோ அது வந்து இயற்கை தான் வந்து பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் கடவுள் அப்படின்னும்போது, அப்போது இந்த இயற்கை என்ன நமக்கு, இயற்கை நமக்கு என்ன கொடுக்குதோ அதை பத்திரமாக வந்து பேணி காக்கணும். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு கெடுத்த அளவுக்கு வந்து நிறுத்திட்டு நம்ம அடுத்த சந்ததிக்கு இதே உலகத்தை கொடுத்துட்டாவது போனால் கூட அந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ முடியும். நம்ம இதையும் கெடுக்காமல் இருக்குன்னா யானைகளை வந்து நம்ம பாதுகாக்கணுன்றது தான் விஷயம். அப்போ விநாயகரை எப்போ வணங்கினாலும் இந்த தாத்பரியத்தை புரிஞ்சுங்க, நீங்கள் எப்போதும் சிறப்பாக இருப்பீர்கள்.
வல்லவ கணபதி பாதமே துணை நல்லதை தருவதில் அவனுக்கு யார் இணை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? என்ன பண்றீங்க? கணவர் இல்ல சார், அவர் இல்ல. ரொம்ப வாழ்க்கையில நொந்து நூலா போய் ஆனா எல்லா திடகாத்திரமா சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க சார். சரி, உங்க பிள்ளைகள் அந்த பால எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். உங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பொண்ணு, ஒரு பொண்ணுங்க சார், அவளுடைய லைஃப் சரியில்லை சார். என்னுடைய இதுக்குள்ளயே அந்த பொண்ணுக்கு ஒரு வீடு அமைச்சிடணும் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சார். வயசு 48 வயசாமா சார்? எனக்கு 59ங்க சார். தெரியல ஏஜ் தெரியலமா. ஓகே, இப்போ உங்களுக்கு வீடு எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இடம் எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல வாடகை வீட்டுல இருக்கோங்க சார், ஓப்ஸ்ல இருக்கோம். நான் நீங்க உங்களை ட்ரை பண்றேங்க சார், பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்க இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல இருக்கீங்க? ஓப்ஸ்ல. ஓப்ஸ்லங்க சார். ஓப்ஸ்ல இருக்கீங்க, சரிம்மா. இப்போ உங்களுக்கு பக்கம் சார். வருமானம் என்னம்மா? வருமானம் நான் அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருக்கேங்க சார். நான் ரொம்ப வாங்குறதெல்லாம் இல்லைங்க சார். என்னுடைய ஆண்டவன் போட்ட பிச்சைய வந்து நான் நாலு பேருக்கு ஒரு நல்ல உள்வாங்கி பேசுங்க. அதாவது சனி வந்து சரியா இல்ல அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? அதாவது உங்களுக்கு இப்ப கால சூழ்நிலை கொஞ்சம் போதாம இருக்கு. சரி, நான் இப்ப இந்த வக்ரம்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல சார், நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. அப்ப எப்படி சொல்லுவீங்க அந்த நெகட்டிவான விஷயங்களை? நெகட்டிவான விஷயங்களையும் பாசிட்டிவா தான் சொல்லுவேங்க. போங்க, குறைஞ்சிரும், நல்லா இருப்பீங்க. ஓகே, நீங்க அந்த இந்த நெகட்டிவான விஷயத்தை சொல்றதை அவாய்ட் பண்ணுங்கம்மா. அஸ்ட்ராலஜின்றது வந்து ஒரு பெரிய லைன். ஒரு 30-40 வருடங்கள் நீங்க ரிசர்ச் பண்ணாதான் நீங்க பெஸ்ட் அஸ்ட்ராலஜரா வர முடியுமா? நீங்க பெஸ்ட் அஸ்ட்ராலஜரா வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக தயார்படுத்துங்க. ஆனால் என்ன என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பீங் எ விமன், உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றதுமா, அந்த அதை தொழிலாக எடுத்துக்கொள்ளாமல் வேறு ஏதாவது தொழில் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற வீடுன்றது கிடைக்குமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உங்களுக்கு வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெம்பிளாக இருக்கா. நீங்கள் பொதுவாகவே வந்து இந்த சூரியன் ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்காமா உங்களுடைய ஜாதக ரீதியாக? இல்ல சார், சூரியன் நீசம் ஆயிருக்காங்க சார். சோ அப்ப நீங்க திருவண்ணாமலையும் சேர்த்துக்கங்கம்மா, அவ்வளவுதான்மா. ஓகே, ரொம்ப நன்றிமா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நீச்சம் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். இந்த வார்த்தை தான் வந்து எல்லா ஜோதிடர்களும் பயன்படுத்த கூடாத வார்த்தைமா, அதுக்காக தான் உங்களை கேட்டமா. சோ நீங்க இந்த நீச்சம் நீச்சம் சொல்ல சொல்ல நம்ம லைஃப்ல அடுத்த கட்டம் நம்ம போக முடியாது. சோ அதுக்கு சொல்லி தானங்க சார் ஆகணும். ஆ, நீங்க இப்ப எல்லாமே பாசிட்டிவா சொல்லணும்னு சொன்னீங்களே, இப்ப பாசிட்டிவா சொல்லல திருவண்ணாமலையும் ஒரு கோயிலா வச்சுங்க. நம்பர் 2 வந்து பிள்ளையார்பட்டிமா. ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், ஆற்காடு பஞ்சாங்க தானே, ரொம்ப விசேஷமான பஞ்சாங்கம். ஆமா சார். ஓகே, கரெக்டா நீங்களும் ஆற்காடுல இருந்து கூப்பிடுங்க. சொல்லுங்க கார்த்திக். ஆற்காடு பக்கம் சார், 2 கிலோமீட்டர். என்ன ஊர்ப்பா? விழாப்பாக்கம் சார். அந்த துபாய் மெயின் ரோட் பக்கத்துல இருக்கு, அதுவா? மகாலட்சுமி காலேஜ் சார். சரி சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. ₹30,000 சம்பாதிக்கிறீங்க என்னப்பா?
அதான் நம்ம வாங்குற நிலைமையில இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காது, அடுத்த கட்டம் போக முடியாது. இருக்கிற நிலைமையில இருந்தே நம்ம கொடுக்க பழகணும் கார்த்தி, உங்களால் முடியும். இப்போ நீ இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கடன் வாங்கியாட்டு போவோம் இல்லையா? நம்மளை விட இப்போ நமக்கு மூணு வேளை சோறு வழி இருக்கு, ஒரு வேளை சோறுக்கு வழி இல்லாதவங்க கூட இருப்பான் இல்லையா? கொடுக்க பழகுங்க, நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க கார்த்திக். நீங்கள் அந்த என்றைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நம்மளால் கொடுக்க முடியும்னு நம்புகிறீங்களோ, கொடுக்க முடியுன்ற எண்ணம் வருதோ அன்றைக்கி தான் அடுத்த கட்டம், அடுத்த கட்டத்தில் முதல் படிக்கட்டு. ரெண்டாவது, உங்கள் தம்பி கல்யாணத்தை பொறுத்திருக்கும் ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கி கொடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அவருக்கும் சீக்கிரம் திரும்ப நடக்க என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிற ஒவ்வொரு தகவலும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான வல்லமை படைத்த தகவல்களாக இருக்குது சார். அந்த வரிசையில் எங்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம துளசிமணி அந்த மேடம் கேட்டதுக்கும் நம்ம நண்பர் ஆற்காடு கார்த்திக் கேட்டதையும் சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லலாம். எனக்கு வீடு வாங்கணும், என் தம்பிக்கு திருமணம் நடக்கணும், நான் அடுத்த கட்டம் போகணும், இது ஜென்ரலாக ஆரோக்கியமாக இருக்கணும், இது ஜென்ரலாக எல்லாருக்குமே உள்ள கேள்வி. இது ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்லித்தரேன். இது எனக்கு கற்றுக் கொடுத்த நாராயண ஐயங்கார், எனக்கு குரு நாராயண ஐயங்கார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லி கொடுத்த விஷயம். அது ரொம்ப ரேர் ஆஃப் ரேரஸ்ட், உண்மையிலே இது பயன்படணும் அப்படின்னு உங்களுக்கு தான் அதை சொல்லியிருக்கேன். இது வந்து இட்ஸ் அ டைம் டு ஓப்பன் அப் எவ்ரி திங். அது என்னென்னா, நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு இருக்குது, கம்பி விளக்கு இருக்குது, அதெல்லாம் வச்சுங்க. நீங்கள் என்ன விளக்கு வேணால் வச்சுங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு தாம்பலை தட்டு, நல்லா அது ஃபுல்லாக உப்பு போட்டுருங்க. அதுக்கு மேலே சின்ன மண் அகல் விளக்கு, நல்லெண்ணெய் ப்ளஸ் வந்து ஒரு திரி, ஏதாவது ஒரு திரி, அதை தாமிரத்தண்டு திரி, பஞ்சு திரி, ஏதாவது ஒரு திரி போட்டுங்க. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை டைம்லாம் இல்லை, காலையிலனா காலையில், இரவுனா இரவு, நீங்கள் அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதுவும் கேட்கணுமே அவசியம் இல்லை. சரி, உப்பு வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுறது, ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம ஏற்ற போகிறோம். அப்போ 4 கிளாஸில் சின்னுண்டு குட்டியுண்டு கிளாஸில், நம்மளுக்கு வீடு காம்பவுண்ட் இருக்குது, 4 பக்கம் இருக்குன்னா 4 மூலையில் அந்த டம்ளரில் வந்து அந்த உப்பை போட்டு வச்சுருங்க. அதை ஒரு டைமில் ஆவியாக போயிடும் அது. அப்போ அடுத்த வாரம் அந்த உப்பை வந்து மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். அதனால் அந்த கண்திருஷ்டியும் போயிடும். நம்பர் 2, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இதில் ஒன்றும் செலவே கிடையாது. நம்மகிட்ட தான் உப்பு இருக்க, உப்பு என்ன 10 ரூபா 15 ரூபா தானே, ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களே உணர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி சொல்வீங்க. எல்லோருக்குமே ஒரு குட்டி பெஸ்ட் ஆஃப் லக் சார். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் சார், உப்பு வச்சாக்கா கந்திஷ்டி போகும் அப்படி நம்புற விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மூடத்தனம். நீங்கள் உங்களுடைய வேலையை முயற்சியின் வாயிலாக தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க சார். ஆனால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்ககிட்ட எப்படி சார்? சரி, உப்பை பற்றி நான் எப்போதுமே சொல்லிட்டுருக்கேன். அந்த மசாரி அம்மாட்டோட புக்கெலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தண்ணி தான் எல்லாமே. இப்போது நமக்கு வந்து மூக்கை வந்து கடவுள் இங்கே வச்சுருக்காரு வாய் பக்கத்தில். ஏன் மூக்கை வச்சுருக்கேன், மூக்கை பின்னாடி வைக்கலாமுன்னா, நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட கை எடுத்துகிட்டு போகும்போது அது ஊசி போச்சுன்னா மூக்குக்கு முதல்ல தெரிஞ்சிடும், உடனே சாப்பிட மாட்டோம். அப்போ எல்லாமே பர்பஸோடு க்ரியேட் பண்ணியிருக்க கடவுள் இந்த பூமியில் வந்து 70% தண்ணியும் 30% நிலத்தையும் உண்டு பண்ணி வச்சுருக்காரு. அந்த 70% தண்ணியில் 98% வந்து மனிதனுக்கு உபயோகம் இல்லாத சால்ட் வாட்டர், மிச்சம் 2% தான் குடிக்கிற தண்ணி. ஏன் எல்லாத்தையுமே கடல் ஃபுல்லாக நல்ல தண்ணியாக வச்சுருக்கலாமே, ஏன் சால்ட்டாக வச்சுருக்காரு? அதுதான் கடவுள். ஸோ உப்பில் வந்து நிறைய சீக்ரெட் இருக்குது. இது வந்து நானும் உப்பு வச்சுட்டு என்கிட்ட உப்பு இருக்குது வாங்கிக்கோங்க, நான் தான் உப்பு மேனுஃபேக்சர்லாம் சொல்லலை, யார்கிட்ட வேணால் உப்பு வாங்கிக்கோங்க, நீங்கள் உப்பு வச்சு பண்ணுங்கள். உப்பில் வந்து சயின்ஸ் இருக்குன்றது அந்த மசாரி அம்மாட்டோட புக்கு, ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர் இப்போ இல்லை அவர், அவரோட புக்கு படிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு பெரிய உண்மை புரியும். தண்ணியில் பெரிய உண்மை இருக்குது. உப்புன்ற விஷயம் வந்து நம்மளோட பண்டைய முறையோட தொடர்புடையது. நிச்சயமாக அதை பற்றி பெரிய நான் ஒரு தனி ஒரு எபிசோடே பண்ணுற அளவுக்கு உப்புல நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்னோட தாழ்மையான கருத்து. சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வாழ்க வளமுடன், நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். அருணா தேவி. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அருணா வணக்கம், வாழ்க வளமுடன். அந்த தேவியை கட் பண்ணிடுங்கம்மா. என்னங்க சார்? இனிமேல் தேவி விட்டுருங்க, அருணான்னு சொல்லுங்க. என்ன பண்றீங்க? உங்க வீடு திருப்பூர்ல எங்க இருக்கு? திருப்பூர்ல நாங்க இங்க புதுபு ஸ்டாண்ட்ல இருக்கறங்க சார். ஓகே. நாங்க டெய்லரிங் சார். நான் எங்க வீட்டுக்காரன் டெய்லர். நீங்க இது சொந்த ஊர் திருப்பூர் இல்லையா உங்களுக்கு?
சொந்த ஊர் வந்து மதுரைங்க சார், மதுரை குசல்மட்டி கிட்ட. நீங்க வந்து ராமநாதபுரம். நீங்க கன்னடம் பேசுவீங்களா? நாங்க செட்டியாருங்க சார். ஆமாங்க சார், கன்னடம் தானே பேசுவீங்க? ஆமாங்க, நாங்க கன்னடம் தான் பேசுவேங்க சார். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நான் எப்படி கேட்டேன் தெரியுமா? உங்க மக்கள் வந்து நிறைய பேர் உஸ்லம்பட்டியில இருந்து, உஸ்லம்பட்டியில பெரம்பல கலர் தான் ஜாஸ்தி. அங்கிருந்து திருப்பூர்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து கன்னடம் பேசக்கூடிய செட்டியார தான் இருப்பாங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, என்னோட டீம்லயும் ஒரு நண்பர் உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். ஓகே, உங்களுக்கான பதில்மா, நீங்க வந்து ஒரு குட்டி சாமி கும்பிடுவீங்களா, அந்த சாமி பேர் தெரியுமா? நாங்க என்ன சாமிங்க சார்? பெண் குழந்தை வந்து வயதுக்கு வரக்கத்துக்கு. ஆமாங்க சார். அந்த சாமி பேர் என்ன? பெரிய யோகம் வருமா? சரிங்களா. பரதநாட்டியம் ஆர்வம் உண்டாமா? இந்த ரொம்ப சந்தோஷமா, நம்ம கதை பேச நிறைய பேசலாம். கூடிய விரைவில் கொரோனா எல்லாம் முடிஞ்சு திருப்பூர்ல ஒரு மீட்டிங் போடும்போது அங்க சந்திப்போம். அயத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வேலை பண்ணினா யோகம் வரும், நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது நாங்க சந்தோஷமா அக்செப்ட் பண்ணோம் சார். ஆனா இந்த நேர்கிட்டே கழுதையோடைய படத்தை வந்து ஒட்டி வச்சு அதை பார்த்தாலே வந்து யோகம் வரும்னு சொல்றீங்க சார். கழுதையை பார்த்தா எங்களுக்கு எப்படி சார் யோகம் வரும்? சரி, கழுதையை பார்த்தா யோகம் வருன்றதோட மீனிங் என்னன்னா, எல்லாமே சைக்காலஜி தான். கழுதையை போல வேற ஒரு பிராணியால உழைக்க முடியாது. நீங்க உழைச்சாதான் சோறு வரும், உழைச்சாதான் நல்லா இருப்பதுக்காக தான் கழுதையை பாருங்கன்னு சொல்றது. கழுதை வந்து சகிப்புத்தன்மை அதிகமானது. கழுதை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம், அது கூட்டமாக தான் வாழும். நீங்கள் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நீங்கள் கழுதை படத்தை பார்க்கும்போது நாமளும் உழைச்சாதான் நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த கழுதை படத்தை பாருங்கன்னு சொல்கிறது. அதில் வேறு எதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்லாம் கிடையாது. நம்ம லைஃப்பில் பெரிய பணக்காரன் ஆகணும், செல்வ செழிப்போடு இருக்குன்னா சம்பாதிச்சே ஆகணும், அது உழைச்சா தான் முடியும். அந்த உட்காந்த இடத்துல மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிறவெல்லாம் நடக்காது என்பதுக்காக தான் அந்த கழுதை படத்தை பாருங்கன்னு சொன்னது. மற்றபடி அதோடைய சிக்னிஃபிகன்ஸ்ன்றது வந்து வேற மாதிரி நான் எடுத்துக்க கூடாதுன்னு தாழ்மையான கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், நிறைய பேர் வந்து பூஜை ரூமை வீட்டில் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க சார். சில பேர் இந்த பக்கம் வைங்கன்றாங்க, அந்த பக்கம் வைறாங்க, எக்கச்சக்கமான குழப்பங்கள் சார். பூஜை அறைய எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கே வைக்கணும் வாஸ்து ரீதியாக? சரி, திருநெல்வேலி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ன்றது எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ நல்லது. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா விளக்கு தான், ஒரே ஒரு விளக்கு தான் இருக்கும். ராமலிங்க அடிகளாருடைய வழி தான், ஜோதி தான், எல்லாமே இப்போ தானே படங்கள்லாம் வந்தது. அப்போது நம்பர் ஒன் சின்னதாக வச்சுங்க. நம்பர் ரெண்டு, சொக்கலிங்கம் நீ ஒரு சொந்தமாக வீடு கட்டுற, அந்த வீட்டை நீ எங்கே வைப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ தான் பெஸ்ட்டு வாஸ்து, நீ சொல்கிறத நான் கேட்குறேன்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிச்சனில் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பானது. கிச்சன் என்பது வந்து மகாலட்சுமிக்கான இடம், மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் கிச்சன் தான். அப்போது பூஜை ரூம் வந்து தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கணும். கிச்சன் வந்து எங்கே இருக்குன்னா தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கணும், தெற்கும் கிழக்கும் சந்திக்கூடிய இடம், சவுத் ஈஸ்ட் கார்னர். அதில் வந்து ரொம்ப லிமிட்டடாக ஃபோட்டோஸ் வச்சுங்க, நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, அந்த பூஜை ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த கும்பம் அமைப்பு, காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், இந்த கல் எடுத்து வந்து வச்சுருக்கேன், மண் வந்து திருச்செந்தூர் எடுத்து வந்து வச்சுருக்கேன், இதெல்லாம் பண்ணாதீங்க வீடு கட்டுறதுக்கு, அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. அதில் வந்து எப்போதுமே வந்து வைக்கக்கூடாத விஷயம் பணம் வைக்கக்கூடாது. அந்த நீர் வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, சாமிக்கு படைக்கிறன்லாம் வைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அதில் வந்து நிச்சயமாக ஏற்கனவே நம்ம சொன்னது போல் ஆண்டாள், பெருமாள் போன்ற விஷயங்களோட குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உப்பு விளக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரைடே ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், நான் ஏன் காலையில் வந்து இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு வந்து யானையை பற்றி சொன்னேன்னா, ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். அந்த சுற்றுச்சூழல் வந்து கெடப்போய் தான் நீங்கள் கொரோனாலாம் பாதிக்கப்பட்டுருக்கோம். அப்போ அது கெடாமல் இருக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம சைடில் என்ன பண்ணலன்னா, எந்த உயிரினத்தையும் கொல்லாதீங்க, அதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஒவ்வொரு உயிரினமும் ஒரு பர்பஸ்க்காக படைக்கப்பட்டிருக்கு. நம்பர் ரெண்டு, டிஷர்ட்டு ஜீன்ஸ் அணியாதீங்க, அது நிறைய தண்ணியை வந்து கில் பண்ணக்கூடியது, வெர்ச்சுவல் வாட்டரை. மூணாவது, தண்ணீர் சிக்கனம் ரொம்ப இன்றியமையாதது. இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிடவே சாப்பிடாதீங்க, அது நிறைய தண்ணியை பிடிக்கக்கூடியது.
நிறைய நாய்களுக்கும் பறவைகளுக்கும் உணவு கொடுங்க. அதற்கு தேவையான அரிசி, சோளம், மக்காசோளம், கம்பு, திணை பறவைகளுக்கு கொடுங்க. பிஸ்கெட்டு மிச்சர்லாம் போட்டு பழக்கப்படுத்தி அதை வந்து கெடுக்காதீங்க. அதனால் வேறு நாளைக்கு கொரோனா போல் ஒரு புதிய நோய் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். ஸோ இதில் நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழல் தினத்தை இப்போ நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த சனிக்கிழமை வர சனிக்கிழமை நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, இனிமேல் நான் வந்து எக்கோலாஜிக்கல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன்ற ஒரு உறுதிமொழியை நம்ம எடுக்கிறது தான் நம்ம வாழ்கிறதுக்கான அடையாளமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது. அடுத்த திங்கள் உங்களை மேலும் சில தகவலுடன், அதுவும் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி முதல் முறையாக பேச போகிறேன். அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்கள்.